आचम्याम् अच्युताय नमः अनंताय नमः गोविंदाय नमः केशवा नारायणा माधवा गोविंदा विष्णु मधुसूदना त्रिविक्रमा वामना श्रीधरा हृषिकेशा पद्मनापा दामोदरा पवित्रते एडुत्तु वलदु कै रिंग फिंगरला पोट्टुकोंगो மூணு கட்ட தர்பையை எடுத்து காலு கடியில் போட்டுக்கோங்க. கையில் ரெண்டு ஜலம் விட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. அபவோபஸ்பிரஷ்ய. அதுக்கப்புறம் மூணு கட்ட தர்பையை எடுத்து அந்த பவித்திரத்துக்கு கீழே இடிக்கிக்கோங்க. இப்போ இதை சொல்லுங்கள் மந்திரத்தை. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. பிராணாயாமம். ஓம் பூஹு ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந ப்ரசோதயாத். ஓம் ஆபோ ஜோதிரஸ அமிர்தம் ப்ரஹ்ம போர்பவத்சுவரோம். சங்கல்பம். மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்யம் அபவித்ரஹ பவித்ரோவா சர்வாவிஸ்தாம் கதோபிவா யஷ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்ய அப்யந்தரஹ சுசிஹி மானசம் வாசிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராமா ஸ்மரணே நைவ வ்யபோஹதி நசம்சய ஸ்ரீராமா ராம ராமா திதுர்விஷ்ணுஹோ ததாவாரஹ நக்ஷத்ரம் விஷ்ணுரேவச யோகஸ்ச கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த அத்ய ஸ்ரீ பகவத மகாபுருஷஸ்ய விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மண த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்ஷதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோஹ தக்ஷிணே பார்ஷ்வே சஹாப்தே அஸ்மின் வர்தமானே வ்யவஹாரிஹே பிரபவாதி சஷ்டி சம்வத்ஸ்ராணாம் மத்யே. சுபகிருத் நாம சம்வத்சரே தக்ஷிணாயனே கிரீஷ்ம ரிதௌ கடக மாசே சுக்லபக்ஷே ஏகாதஷ்யாம் புண்யதிதௌ வாசரஹ வாசரஸ்து இந்து வாசர யுக்தாயாம். 11:49க்கு முன்னாடி பண்ணா ஜேஷ்டா நக்ஷத்ர யுக்தாயாம். 11:49க்கு மேலே பண்ணா மூலா நக்ஷத்ர யுக்தாயாம். விஷ்ணு நக்ஷத்ர விஷ்ணு யோக விஷ்ணு கரண ஏவங்குண சகல விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம். ஏகாதஷ்யாம் புண்ணியதிதௌ. அதில் வந்து இப்போ இடம் போட்டுக்கோங்க. உங்களோட கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரானாம். உங்களோட அப்பா பேர் தாத்தா பேர் கொள்ளு தாத்தா பேர் மூணையும் சொல்லுங்க. ஷர்மணாம் வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத்து பித்ரு பிதாமக பிரபிதாமகானா.
மறுபடியும் உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரானாம். உங்க பாட்டி பேரு, கொள்ளு பாட்டி பேரு, எள்ளு பாட்டி பேரு, மூணையும் சொல்லுங்க. நாம் நீ தானாம், வசு, ருத்ர, ஆதித்ய, ஸ்வரூபானாம், அஸ்மத், பிதாமகி, பிது பிதாமகி, பிது பிரபிதாமகீனாம். உங்க மாமாவோட கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரானாம். உங்களோட அம்மா வழி தாத்தா, அம்மா வழி கொள்ளு தாத்தா, அம்மா வழி எள்ளு தாத்தா, மூணு பேரையும் சொல்லுங்க. ஷர்மனாம். அம்மா வழி பாட்டி, அம்மா வழி கொள்ளு பாட்டி, அம்மா வழி எள்ளு பாட்டி, மூணு பேரையும் சொல்லுங்க. நாம் நீ தானாம், வசு, ருத்ர, ஆதித்ய, ஸ்வரூபானாம், அஸ்மத், சபத்னீஹ, மாதாமக, மாது பிதாமக, மாது பிரபிதாமகானாம். உபயவம்ச, பித்ருநாம்ச, அக்ஷய, திருப்தியர்த்தம். வைத்ருதி புண்ணியகாலே, வைத்ருதி ஸ்ரார்தம், ஹிரண்யரூபேன அத்யகரிஷ்யே ததங்கம் தில தர்ப்பணம் ச கரிஷ்யே. இப்போ அந்த பவித்திரத்துக்கு கீழே இடிக்கின்ற கேளுன்னு அந்த கட்ட தர்பை அதை நார்த் சைடு போட்டுருங்கோ. பூனலை வலம் போட்டுக்கோங்க. ரெண்டு ட்ராப் ஜலம் விட்டு கையை க்ளீன் பண்ணிக்கோங்க. அபவுபஸ் ப்ரஷ்ய. இப்போது மறக்காமல் மறுபடியும் பூனலை இடம் போட்டுக்கோங்க. பூனலை இடம் போட்டுன்ட்டேல, இப்போ உங்களுக்கு முன்னாடி பெரிய தாம்பாளம் இருக்கு இல்லையா, அதில் வந்து கிழக்கு மேற்கா விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி கட்ட தர்பையை எடுத்து பரப்புங்க. அப்புறம் இப்போது அந்த ஒரு கூர்ச்சம், ஒரு கூர்ச்சம் உள்ளவாளை தான் இந்த லிங்க்கு. அந்த ஒரு கூர்ச்சத்தை வந்து நுனி சவுத் பார்த்து இருக்கிற மாதிரி விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது எள் கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. உசல் தஸ்துவா நிதிமகி உசந்த சமிதி மகி உசன்னுசத ஆவஹ பித்ருன் ஹவிஷே அத்தவே அஸ்மின் கூர்ச்சே வர்க்கத்வய பித்ருன் ஆவாகயாமி. அந்த எள்ளை வந்து மறுச்சாப்பில் அந்த கூர்ச்சத்து மேலே போட்டுடுக்கோ. இப்போது மூணு கட்டப்பில்லை எடுத்துக்கோங்க. தர்பையை இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. ஆயந்துனஹ பிதர சோம் யாசஹ அக்னிஷ்வாதாஹ பதுபிஹி தேவயானைஹி அஸ்மின் யக்ஞே ஸ்வதயா மதந்து அதிப்ருவந்து தே அவந்து அஸ்மான் அஸ்மின் கூர்ச்சே வர்க்கத்வய பித்ருநாம் இதாம் ஆசனம். இப்போது அந்த பித்ருக்களுக்கு நம்ம ஆசனம் கொடுக்குறோம். ஓகேயா, அந்த தர்பையை மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்து மேலே வச்சுடுங்கோ. அப்புறம் இப்போது மரியாதை செய்ய போகிறோம் பித்ருக்களுக்கு. அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த எள் எடுத்துக்கோங்க மறுபடியும். இப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. திலாதி சகல ஆராதனைஹி ஸ்வர்ச்சிதம். அந்த எள்ளை மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்து மேலே போட்டுடுங்கோ. எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ணணும். உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ரான். அப்பா பேரை சொல்லுங்கோ. ஷர்மணஹ வசுரூபான் அஸ்மத் பித்ருன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி.
எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்து மேலே விட்டுடுங்க. மறுபடியும் எள்ளும் ஜலமும் வலது கையில் வச்சுக்கோங்க. உங்களோட கோத்திரத்தை சொல்லுங்க மறுபடியும். கோத்ரான், அப்பா பேரை சொல்லுங்க. ஷர்மணக வசுரூபான், அஸ்மத் பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்பில் கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் எள்ளும் ஜலமும் வலது கையில் வச்சுக்கோங்க. உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான், அப்பா பேரை சொல்லுங்க. ஷர்மணக வசுரூபான், அஸ்மத் பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. இப்போ உங்கள் தாத்தாவுக்கு தர்ப்பணம் பண்ணணும். ஓகேயா? இனிமேல் உங்கள் தாத்தா பேர் சொல்லணும். உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான், தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணக ருத்ரரூபான், அஸ்மத் பிதாமகான், ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளையும் ஜலத்தையும் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான், தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணக ருத்ரரூபான், அஸ்மத் பிதாமகான், ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலம் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான், தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணக ருத்ரரூபான், அஸ்மத் பிதாமகான், ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்து மேலே விட்டுடுங்க. இப்போது உங்கள் தாத்தாக்கு தர்ப்பணம் முடிஞ்சுது. இனிமேல் கொள்ளு தாத்தாக்கு பண்ணணும். கொள்ளு தாத்தா பேர் தான் சொல்லணும், சரியா? கையில் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான், உங்கள் கொள்ளு தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணக ஆதித்ய ரூபான், அஸ்மத் பிரபிதா மகான், ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்து மேலே விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான், உங்கள் கொள்ளு தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணக ஆதித்ய ரூபான், அஸ்மத் பிரபிதா மகான், ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்து மேலே விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான், உங்கள் கொள்ளு தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணக ஆதித்ய ரூபான், அஸ்மத் பிரபிதா மகான், ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்து மேலே விட்டுடுங்க. இப்போது உங்கள் கொள்ளு தாத்தாக்கு தர்ப்பணம் முடிஞ்சிருத்தோ, இனிமே உங்கள் பாட்டிக்கு தர்ப்பணம் பண்ணணும். உங்கள் பாட்டி பேர் தான் சொல்லணும், சரியா? இது வந்து அம்மா இருக்கிறவாளுக்கு லிங்க், அம்மா இல்லாதவாளுக்கு செப்பரேட்டாக லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ராக, பாட்டி பேரை சொல்லுங்கோ. நாம் நீஹி வசுரூபாக, அஸ்மத் பிதாமகி, ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்கோ. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்கோ. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ராக, உங்கள் பாட்டி பேரை சொல்லுங்கோ. நாம் நீஹி வசுரூபாக, அஸ்மத் பிதாமகி, ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்கோ. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்கோ. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ராக, பாட்டி பேரை சொல்லுங்கோ. நாம் நீஹி வசுரூபாக, அஸ்மத் பிதாமகி, ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்கோ. இப்போது உங்கள் பாட்டிக்கு தர்ப்பணம் முடிஞ்சிடுத்து, இன்னே கொள்ளு பாட்டிக்கு தர்ப்பணம் பண்ணணும். கொள்ளு பாட்டி பேர் தான் இனிமே சொல்லணும், சரியா? ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க.
உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. கொள்ளுப்பாட்டி பேரை சொல்லுங்க. நாம் நீஹி. ருத்ர ரூபாக அஸ்மத் பித்து பிதாமகி. ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. கொள்ளுப்பாட்டி பேரை சொல்லுங்க. நாம் நீஹி. ருத்ர ரூபாக அஸ்மத் பித்து பிதாமகி. ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. கொள்ளுப்பாட்டி பேரை சொல்லுங்க. நாம் நீஹி. ருத்ர ரூபாக அஸ்மத் பித்து பிதாமகி. ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. இப்போ உங்க கொள்ளுப்பாட்டிக்கு தர்ப்பணம் முடிஞ்சிடுத்து. இனிமே எள்ளுப்பாட்டிக்கு தர்ப்பணம் பண்ணணும். உங்க எள்ளுப்பாட்டி பேர் தான் சொல்லணும். ஓகேயா? ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. உங்க எள்ளுப்பாட்டி பேரை சொல்லுங்க. நாம் நீஹி. ஆதித்ய ரூபாக அஸ்மத் பித்து பிரபிதாமகி. ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. எள்ளுப்பாட்டி பேரை சொல்லுங்க. நாம் நீஹி. ஆதித்ய ரூபாக அஸ்மத் பித்து பிரபிதாமகி. ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. எள்ளுப்பாட்டி பேரை சொல்லுங்க. நாம் நீஹி. ஆதித்ய ரூபாக அஸ்மத் பித்து பிரபிதாமகி. ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. இன்மே அம்மா வழிக்கு. ஓகேயா? இன்மே உங்களோட மாமாவோட கோத்திரத்தை தான் சொல்லணும். உங்கள் கோத்திரம் சொல்லக்கூடாது. பின்னாடி வர்றது அந்த எல்லாத்துக்குமே. ஓகேயா? இனிமே அம்மா வழி தாத்தாக்கு தர்ப்பணம் பண்ணணும். மாமா கோத்திரம் சொல்லணும். அம்மா வழி தாத்தா பேர் சொல்லணும். கையில் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். அம்மா வழி தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ. வசுரூபான். அஸ்மத் மாதா மகான். ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். அம்மா வழி தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ. வசுரூபான். அஸ்மத் மாதா மகான். ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். அம்மா வழி தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ. வசுரூபான். அஸ்மத் மாதா மகான். ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. இப்போ உங்க அம்மா வழி கொள்ளு தாத்தாக்கு தர்ப்பணம் பண்ணணும். ஓகேயா? ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்க மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். உங்க அம்மா வழி கொள்ளு தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ. ருத்ர ரூபான். அஸ்மத் மாத்து பிதா மகான். ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்க மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். உங்க அம்மா வழி கொள்ளு தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ. ருத்ர ரூபான். அஸ்மத் மாத்து பிதா மகான். ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. இப்போ மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்க மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். உங்க அம்மா வழி கொள்ளு தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ.
ருத்ர ரூபான் அஸ்மதே மாத்து பிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்கோ. இப்போ உங்கள் அம்மா வழி எள்ளு தாத்தாக்கு தர்ப்பணம் பண்ணணும். இன்னே அவர் பேர் தான் சொல்லணும். ஓகேயா? இப்போ உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ரான் அம்மா வழி எள்ளு தாத்தா பெயரை சொல்லுங்கோ. ஷர்மணஹ ஆதித்ய ரூபான் அஸ்மதே மாது பிரபிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்கோ. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்கோ. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ரான் உங்கள் அம்மா வழி எள்ளு தாத்தா பேரை சொல்லுங்கோ. ஷர்மணஹ ஆதித்ய ரூபான் அஸ்மத்து மாத்து பிரபிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்கோ. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்கோ. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ரான் உங்கள் அம்மா வழி எள்ளு தாத்தா பேரை சொல்லுங்கோ. ஷர்மணஹ ஆதித்ய ரூபான் அஸ்மத்து மாத்து பிரபிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்கோ. இப்போ அம்மா வழி பாட்டிக்கு இனிமே பண்ணணும். ஓகேயா? ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்கோ. மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ராஹ அம்மா வழி பாட்டி பேர் சொல்லுங்கோ. நாம்னீஹி வசுரூபாக அஸ்மதே மாதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் கூர்ச்சத்தில் விட்டுடுங்கோ. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்கோ. மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ராஹ அம்மா வழி பாட்டி பேர் சொல்லுங்கோ. நாம்னீஹி வசுரூபாக அஸ்மத்து மாதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்கோ. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்கோ. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ராஹ அம்மா வழி பாட்டி பேர் சொல்லுங்கோ. நாம்னீஹி வசுரூபாக அஸ்மத்து மாதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்கோ. இப்போ உங்கள் அம்மா வழி கொள்ளு பாட்டிக்கு இனிமேல் தர்ப்பணம் பண்ணணும். அவா பேர் தான் சொல்லணும். ஓகேயா? ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்கோ. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ராஹ உங்கள் அம்மா வழி கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்கோ. நாம்னீஹி ருத்ர ரூபாக அஸ்மத்து மாத்து பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்கோ. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்கோ. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ராஹ உங்கள் அம்மா வழி கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்கோ. நாம்னீஹி ருத்ர ரூபாக அஸ்மத்து மாத்து பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்கோ. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்கோ. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ராஹ உங்கள் அம்மா வழி கொள்ளு பாட்டி பேரை சொல்லுங்கோ. நாம்னீஹி ருத்ர ரூபாக அஸ்மத்து மாத்து பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்கோ. இனிமே உங்கள் அம்மா வழி எள்ளு பாட்டிக்கு தர்ப்பணம் பண்ணணும். அவா பேர் தான் சொல்லணும். ஓகேயா? கையில் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்கோ. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ராஹ அம்மா வழி எள்ளு பாட்டி பேரை சொல்லுங்கோ. நாம்னீஹி ஆதித்ய ரூபாக அஸ்மத்து மாத்து பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்கோ. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்கோ. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ராஹ அம்மா வழி எள்ளு பாட்டி பேரை சொல்லுங்கோ. நாம்னீஹி ஆதித்ய ரூபாக அஸ்மத்து மாத்து பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்கோ.
மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க, கோத்ராஹ. அம்மா வழி எள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க, நாம் நீஹி. ஆதித்ய ரூபாக அஸ்மத்து மாத்து பிரபிதாமஹி. ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. ஞாத்தா ஜாத்த வர்க்கத்வய பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாத்தா ஜாத்த வர்க்கத்வய பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாத்தா ஜாத்த வர்க்கத்வய பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிசிருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே வர்க்கத்வய பித்ருன்னு திருப்பியத திருப்பியத திருப்பியத. இப்போ தர்ப்பணம் முடிஞ்சிடுத்தோ பூனல வந்து வலம் போட்டுக்கோங்க. வலம் போட்டுண்டு நிதானமாக ஏந்து நின்றுக்கோங்க. அப்புறம் பிரதக்ஷணம் பண்ணணும், செல்ஃப் பிரதக்ஷணமே பண்ணிக்கோங்க. ஓகேயா? பிரதக்ஷணம் பண்ணிட்டு மந்திரத்தை சொல்லுங்க. மூணு வாட்டி பிரதக்ஷணம் பண்ணால் போதும். தேவதாபிய பிதுர்பியஸ்ச மகாயோகிபிய ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்தியமேவ நமோ நம. யானி காணிச்ச பாப்பாணி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஷ்யந்தி பிரதக்ஷிண பதே பதே. நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண இதாய ச ஜகத்திதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நம. இப்போ அபிவாதையை சொல்லி நமஸ்காரம் பண்ணுங்கோ, சாஷ்டாங்கமாகவும் நமஸ்காரம் பண்ணுங்கோ. என்னென்ன பிரார்த்தனை பண்ணமோ பித்திருக்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ நிதானமாக உட்காந்துக்கோங்க. நீங்கள் வலமாக இருக்கு, பூனலை வந்து இப்போ மறுபடியும் இடத்துக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் கையில் எள்ளை எடுத்துக்கோங்க. நம்ம தர்ப்பணம் ஆரம்பத்தும் போது நம்ம பித்திருக்களை ஆவாகனம் பண்ணோம். இப்போது தர்ப்பணம் முடிஞ்செடுத்தோ அவளை யதாஸ்தானம் பண்ணணும். ஓகேயா? அதுக்கு தான் இந்த மந்திரம். கையில் எள்ளை எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. உசன் தஸ்துவா நிதிமஹி உசந்தஹ சமிதிமஹி உசன்னுசத ஆவஹ பித்ருன் ஹவிஷே அத்தவே அஸ்மாத் கூர்ச்சாத் ஆவாஹித வர்க்கத்வய பித்ருன் யதாஸ்தானம் பிரதிஷ்டாவயாமி. அந்த கூர்ச்சத்தை எடுத்து இனிமே வந்து பிரிக்கணும். முடிச்சிருக்கு இல்லையா? முடிச்சை வந்து நுனியில் முடிச்சு போட்டிருப்பா. அந்த முடிச்சை வந்து பிரிங்கோ, பிச்சிடாதீங்கோ. அதை பிரித்து அதுக்கப்புறம் உங்களோட தம்புக்கும் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் நடுவில் அதை பிடிச்சிக்கோங்க. நுனி வந்து சவுத்து பார்த்து இருக்கணும். ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த மந்திரம் சொன்ன உடனே இருக்கிற அந்த எள்ளில் எல்லாத்தையும் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மந்திரம் முடிஞ்ச உடனே பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற எல்லா ஜலத்தையும் கையில் உங்கள் கையில் விழுந்து கூர்ச்சம் வழியாக அப்படியே மறிச்சாப்பில் சவுத்து பார்த்து கூர்ச்சம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த எல்லா ஜலத்தையும் விட்டுடுங்க. மந்திரத்தை சொல்லுங்க. எடுத்து வச்சுட்டேலா, எல்லாம் ரெடி பண்ணிட்டேலா, மந்திரம் சொல்லுங்க. ஏஷாம் ந மாதா ந பிதா ந பந்துஹு நான்ய கோத்ருணஹ தே சர்வே திருப்தி மாயாந்து மயா உத்ருஷ்டைஹி குஷோதகைஹி திருப்பியத திருப்பியத திருப்பியத. அந்த பஞ்சபாத்திர உத்ரணியில் இருக்கிற எல்லா ஜலமும் உங்கள் கையில் விழுந்து
அந்த கூர்ச்சம் வழியாக தம்பாளத்தில் விட்டுடுங்க. அந்த விழுந்த உடனே கூர்ச்சத்தை தம்பாளத்தில் போட்டுடுங்க. இப்போது பூனல் வந்து இடமா இருக்கு இல்லையா, இப்போ நார்மலுக்கு வந்துடணும், வளமாக போட்டுக்கோங்க. அப்புறம் கையில் வந்து உங்கள் பவித்திரம் போட்டுருக்க எழுதணும், அதை வந்து முடிச்ச பிரிங்க. ஓகேயா, பிச்சிடக்கூடாது, முடிச்ச பிரித்து நல்லா நீட்டாக இது போட்டுடுங்க, நார்த் சைடு அதை போட்டுடுங்க. ஓகேயா, போட்டுட்டு இப்போது ஆச்சமனம் பண்ணுங்கோ. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. ஓம் ஷதஞ்சீவ ஷரத அவர்தமானஷதம் ஏவந்தாம் ஷதமோ வசந்தான் ஷதமிந்திராக்னி சாவிதா ப்ரஹஸ்பதி ஷதாயுஷா அவிஷேமம் புனர்துஹோ ஆஹாரிஷந்த்வா வீதந்த்வா புனராகா புனர்நவா சர்வாங்கசர்வந்தே சக்ஷஸ்ஸர்வமாயுஷ்சதே விதம் தீர்காயுஷ்யமஸ்து. இப்போ விபூதியை நல்லா குழச்சி இட்டுக்கோங்க, நெத்தியில் உடம்புல எல்லாம் கையில் எல்லாத்துலேயும் உடம்புல எல்லாம் இட்டுக்கோங்க. இட்டுன்ட்டு பிரம்ம யஜ்யம் பண்ணணும். பிரம்ம யஜ்யத்துக்கு தனி லிங்க் இருக்குது, அதை பார்த்து பண்ணிவிட்டு வீடியோவை இங்கேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபரதரா மந்திரம் இருக்குது. ஸோ பிரம்ம யஜ்யம் பண்ணிவிட்டு இதே பாயிண்ட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கோ. இப்போது அந்த வாத்தியார் தட்சணை இருக்கு இல்லையா, ஆச்சாரிய சம்பாவனை, அதை எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பீள் முதல்லையே, அதை எடுத்து வலது கையில் வச்சுக்கோங்க. ரெண்டு ட்ராப் ஜலம் அது மேலே விடுங்கோ. இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோ அனந்த புண்ணிய பலதம் அதஷாந்திம் பிரயச்சமே மயா அனுஷ்டித வைத்ருதி புண்ணியகாலே வைத்ருதி ஸ்ரார்தம் தில தர்ப்பண மந்திர சாத்குண்யார்த்தம் யத்கிஞ்சித் இதம் ஹிரண்யம் ச தக்ஷிணாகம் ச பலம் ச தாம்பூலம் வர்க்கத்வய பித்ரு பிரீதிம் காமயமானஹ ஆச்சாரியாய துப்யமஹம் சம்ப்ரததே ந மம ஓம் தத் சது. அந்த ஜலத்தை நேராக தரையில் விடுங்கோ. இப்போது கையில் கொஞ்சம் ஜலம் எடுத்துக்கோங்கோ. மந்திரம் சொல்லுங்கோ. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி மயா அனுஷ்டித வைத்ருதி புண்ணியகாலே வைத்ருதி ஸ்ரார்தம் தில தர்ப்பண ரூபாக்யம் கர்ம தத்சத்து பிரம்மார்ப்பணம் அஸ்து ஓம் தத்சத்து. அந்த ஜலத்தை நேராக தரையில் விட்டுடுங்கோ. இதோட தர்ப்பணம் முடிஞ்சுது. அந்த தட்சணையை நான் இப்போ கொடுக்குற கூகுள் பேக்கு
இபேமெண்ட்டாக அனுப்பிச்சிடுங்க. ஓகேயா? கூகுள் பேயில் அனுப்பிச்சல்னா 9600757365 பாகவதம் என்எல்ஆர் அப்படின்ட்டு இருக்கும், அதுக்கு அனுப்பிச்சிடுங்க. இல்லைன்னா பேடிஎம்மில் அனுப்பிச்சல்னாக்கா 9600757365 எஸ் சந்திரசேகரன் இருக்கும். கியூஆர் கோடும் கொடுத்துருக்கேன், ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுங்க. நம்பர் வந்து 10712817894 எஸ்பிஐ. ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து SBIN 40 போட்டுக்கோங்க, 962 சென்னை. எஸ் சந்திரசேகரன் இந்த நம்பருக்கு இபேமெண்ட்டாக அனுப்பிச்சுடலாம். பட் இது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, திஸ் வீடியோ இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. நீங்கள் வந்து ஏதாவது தட்சணை அனுப்பணும்னு ஆசைப்பட்டேன்னாக்கா இந்த எலக்ட்ரானிக் பேமெண்ட்டில் நீங்கள் வந்து அனுப்பிச்சி கொடுக்கலாம். தேங்க்யூ.